காய்ஸ், வெல்கம் டு கீர்த்தி சேனல். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் யாராச்சும் கெஸ் பண்ணிங்களா? ஆனால் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் நம்ம அப்படி கேட்குறேன், என்னோட தப்பு தான். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஹேக்ஸ். 5 மினிட்ஸ் ஹேக்ஸ்லேருந்து ஒரு 5 கிளிப் எடுத்து வச்சுருக்காங்க. எடுத்து நான் அதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். அவங்க சொல்லிட்டு அந்த ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த இதில் வந்து இதை பேஸ் பண்ணி மோஸ்ட்டாக இன்றைக்கி நம்மளோட ஹேக் இருக்க போது நம்ம பார்த்தோம்னா, இதோ இந்த ப்ளூ கன் பேஸ் பண்ணி தான் குட்டியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. எங்கள் அம்மாக்கிட்ட பெருசாக தான் கேட்டேன், பட் அவங்க வாங்கி கொடுத்தது இதுதான். ஸோ இட்ஸ் ஓகே, இதை வச்சு நம்ம இருக்கிறத வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த இதில் ஃபஸ்ட்டு ஹேக் என்னன்னு பார்த்தோம்னா, இன்னொருத்தனை நோட்டில் வந்து கேட்டுட்டான். ஸோ அதை அழைக்கிறதுக்கு பின்னாடி ரப்பர் இல்லாதனால இந்த ப்ளூ கன்லேருந்து வர அந்த ப்ளூவை வந்து அவங்க ரப்பரை யூஸ் பண்ணுறாங்க. நம்மளும் ட்ரை பண்ணுவோம். இங்கே இங்கே வந்து ப்ளூ, இப்போ வந்து நான் ஒரு நோட்டில் பென்சில் என் நேம் எழுதுறேன். என் ஹேண்டிங் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த பென்சில் பின்னாடி வந்து ரப்பர் கிடையாது. ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எவ்வளோ டைட்டாக இருக்கு. போதும் தான் நினைக்கிறேன், ஏன்னா என்கிட்ட 2 ப்ளூ ஸ்டிக் தான் இருக்கு. தீர்த்துட்டுன்னா அப்புறம் வாங்கி தர மாட்டாங்க, பட்ஜெட் ப்ராப்ளம். நம்ம ட்ரை பண்ணுவோம். லைட்டாக அழையுது. வாவ், ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் அழைக்குது. ஆஹா, பட் உயிரை கொடுத்து அழைச்சதும் அழைக்க போல. ஓகே ஃபைன். ஆனால் இது என்னது, நானே கஷ்டப்பட்டு எழுதிட்டுருக்கேன். இந்த எறும்பு நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக என் நேம் வந்து லைட்டாக தெரியுது, பட் இருந்தாலும் ஓகே தான். நம்ம நார்மலாக ஸ்கூல் டைமில் வாங்குற ரப்பரும் ஒழுங்காக அழைக்குன்னு சொல்ல முடியாது, இதே லெவலில் தான் அழைக்கும். இந்த ஹேக்கு 5-4 கொடுப்பேன், ஏன்னா முழுசாக அழைக்கல, பட் இருந்தாலும் ஓகே தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக்குக்கு போகலாம். என்னென்னா, ஓகே நம்ம இதையே ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த மூடி 3-4 போட்டு வந்துடுறேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய டேப் கிடைக்கல, ஸோ வந்து நான் இந்த பேங்கில் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு பென்சிலில் ட்ரை பண்ணுவோம். எனக்கு அந்த சைஸ்ல வந்து டேப் போடுறது கிடைக்கல. அதுக்கு பதிலாக இப்போ நான் காட்ட போறத பார்த்தீங்கன்னா நீங்க வியந்துருவீங்க. இப்படி ஒரு அறிவா அப்படின்னு நீங்க யாரும் கமெண்ட்ல திட்டிடாதீங்க. இதை வச்சு ட்ரை பண்ணலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். போக்கோ டச்னா பார்ப்போம், இல்லைன்னா நம்ம மிஸ்டேக் தான். சரி, என்னோட மிஸ்டேக் தான். மேபி அவங்க சொன்ன மாதிரி அதே டேப் வச்சு ட்ரை பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள குத்த சொல்ல முடியாது. ஹேக் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுட்டு, ப்ராப்பரான அந்த ப்ராடக்ட்ஸ் இல்லாதனால என்னால் செய்ய முடியாது. நெக்ஸ்ட் ஹேக்குக்கு போகிறேன். யாரும் கமெண்டில் திட்டிடாதீங்க. ஜாயின் பண்ணி அவங்க சைன் பண்ணுறாங்க ஈஸியாக. இது எந்த அளவுக்கு
நமக்கும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த அளவு ப்ராப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. போதும் போதும், டேப் அதிகமாக யூஸ் பண்ணால் இப்போ வேறு லாக்டவுனில் விளைவு கிடைக்காது. இப்போ நம்ம இந்த இதை ட்ரை பண்ணுவோம். நீ எழுத மாட்டேங்குது, ஒழுங்காக பிடிக்கணுமோ? ஓகே, ஐ ஆம் குட் கேர்ள். நம்ம சைன் ட்ரை பண்ணுவோம். பேனா பிடிக்கிற அழகு பார்த்தாலே பயமாக இருக்குது எனக்கு. ரெண்டு சைன் ஒழுங்காக வருது, இன்னொரு சைன் வந்து ஒழுங்காக வரல. சைடாக பிடிச்சதுனால தான் வரும் போல். நல்லதான் இருக்குது. நான் ஒரு இதுக்கு ஒரு 5க்கு ஒரு 3 கொடுப்பேன் இந்த ஹேக்குக்கு. ட்ரை பண்ணுங்க, பட் சூப்பராக இருக்குல்லாம் இல்லை. ஓகே, 5க்கு 3 கொடுப்பேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு ஏதோ தோடு மாதிரி இருக்குது. இந்த சின்ன சின்ன நம்ம சின்ன வயசுலாம் காதுக்கு தலைப்பை போட்டு போகலாம் அந்த மாதிரி இருக்குது. வெட்டிடலாம். நெக்ஸ்ட் ஹேக்குக்கு வந்து நான் கஷ்டப்பட்டு பிச்சுட்டு வந்துட்டேன். அந்த கொம்பியை க்ளூகன் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. எனக்கு நான் இன்னைக்கு பண்ண ஹேக்லேருந்து எனக்கு ஒரு பச்சையாக தெரியுது. உண்மையான விஷயம் என்னென்னா, அப்புறம் எந்த ப்ராப்பர்ட்டியுமே எடுக்கல, என்ன தானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் எனக்கு இப்போது ஒரு ஹேக் கூட சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக எல்லாம் ப்ராப்பராக பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ப்ளூ கன் அந்த எட்ஜில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இது பண்ணிட்டு இது வந்து காதில் போட்டு பார்க்குறாங்க. வெயிட் நான் என்னோடய காதில் தான் போட முடியும். எங்கள் வீட்டில் எந்த குழந்தையும் இல்லை. இதை பக்கத்து வீட்டு குழந்தைய தூக்கிட்டு இருந்தோன்னா தீடின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நான் என்னோட காதில் போட்டு உங்களுக்கு இதை ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். என்னோட காதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன குழந்தைங்களுக்கு போட்டால் நல்லா தான் இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போவோம். லெட்டர் அந்த கவர் மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இந்த 5 ஹேக்கில் வந்து இந்த ஒரு ஹேக் மட்டும் உருப்படியான ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. என்கிட்ட அந்த கலர் க்ளூ கிடையாது, சரி கலர் க்ளூ ஸ்டிக் கிடையாது. ஸோ அதனால் நான் இந்த ஒயிட் எதை யூஸ் பண்ணுறேன். கிராஸ் அவுட்டுமா? நம்மக்கிட்ட கலர் ப்ளூ ஸ்டிக் வேணும் போட்டு மேட்ச் பண்ணிடுவோம். வெயிட் பண்ணுவோம் காயில் வர. இப்போ எடுத்து பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். பிரிக்க முடியல, ஏன்னா இதுக்கு தான் நான் ஒழுங்காக ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தேன். அது ஹேக்குக்கு வந்து நான் 5 out of 5 தருவேன். நிஜமாகவே இந்த ஹேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இத்தனை நாள் இது ஒன்று தான் எனக்கு 100% ஒழுங்காக வந்திருக்கு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.